இது வெட்னஸ்டே மார்னிங். பாலக்கீரை கொஞ்சம் இருந்தது, சரி ஓகே பாலக்கீரை பூரி பண்ணிடலான்றதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பூரிக்கு எப்போவுமே நான் மாவு வந்து மிக்சியில் தான் வந்து ரெடி பண்ணுவேன். பாலக்கீரையை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி சார் எடுத்து அதை மாவு கூட பிணைஞ்சிட்டோம் அப்படின்னா பாலக்கீரை மாவு வந்து ரெடி ஆயிரும். இதுக்கப்புறம் இந்த மாவை யூஸ் பண்ணி நம்ம பூரி இல்லை சப்பாத்தி எது வேணாலும் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்காது, நல்லா ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதுக்கு காம்பினேஷனாக வந்து நான் பட்டாணியும் உருளைக்கிழங்கு போட்டு குருமா வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் அதை மூணையும் போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு பட்டாணியெலாம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு பொடி வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது கூட கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். நல்லா வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காவை அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா குருமா வந்து ரெடி ஆயிரும். அன்றைக்கி என்னென்னு தெரியல, பாப்பா வந்து பூரி சாப்பிடவே இல்லை. ஸோ அவளுக்காக ஃப்ரெஞ்ச் டோஸும் சப்பாத்தி மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ அதை வந்து நல்லாவே சாப்பிட்டா, அவளுக்கு சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்கும். மற்ற எல்லாருமே பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் வச்சு சாப்பிட்டோம்.